இப்போ 11th மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2 ஃபோர்த்து சம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, லெட் ஏ பி த செட் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் வந்து ஃபேமிலியில் உள்ள பொம்பளைங்களை எல்லாம், ஓகே, லேடிஸ் எல்லாம் ஒரு செட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ அதில் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டிஃபைன்ட் பை ஏ ரிலேஷன் பி. ஏஆர்பி என்னது? ஏ ரிலேஷன் பி. இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி, ஏயும் பியும் சிஸ்டர்ஸ் கிடையாது, அதாவது ஏ வந்து பிக்கு சிஸ்டர் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏன்ற செட் இஸ் ஈக்குவல் டு ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஃபேமிலி. இப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நமக்கு இந்த சம் ஈஸியாக வேணும், எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக என்ன எப்படி எடுத்துருக்கேன்னா, கிராண்ட் மதர், மதர், டாட்டர், ஓகேவா, பாட்டி, அம்மா, பொண்ணு அப்படின்னு இந்த மூணு ரிலேஷனில் நம்ம எடுத்திருக்கோம். இதில் எங்கேயாவது சிஸ்டர்ஸ்ன்ற முறை வருதா? கிராண்ட் மதருக்கும் மதருக்கும் அம்மா பிள்ளை ரிலேஷன், இதுவும் அம்மா பிள்ளை ரிலேஷன், இது வந்து பாட்டி, இது பேத்தி. ஸோ இது வந்து எந்த விதமான ரிலேஷனுமே சிஸ்டர் வராது. இப்போ கண்டிஷன் என்னது? இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ, இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. அப்படின்னா இதில் உள்ள ரிலேஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ரெஃப்ளெக்சிவும் சரி, சிமெட்ரிக்கும் சரி, ட்ரான்சிட்டிவிட்டியும் சரி, எல்லாமே ரிலேஷன் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகே, கிளியருங்களா? இப்போ வேணால் நம்ம ஒரு தடவை பார்த்துலாம். ரெஃப்ளெக்சிவ் அதில் பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ. இப்போ இங்கே பாட்டியை எடுத்தீங்கன்னா பாட்டியை வந்து பாட்டியோடு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். பாட்டிக்கு பாட்டியே சிஸ்டர் ஆவாங்களா? வர மாட்டாங்க. இப்போ டாட்டரை எடுத்தோம்னா டாட்டருக்கு டாட்டரே, இப்போ பொண்ணுக்கு பொண்ணே வந்து சிஸ்டராக வருமா? முறை வராது. அப்போது இந்த ரிலேஷன் இஸ் ரெஃப்ளெக்சிவ். ஏன்னா சிஸ்டர் வரக்கூடாதுன்றது தான் இங்கே வந்து ரிலேஷன். ஓகேவா? அப்போ இது சிஸ்டர் வராது அந்த ரிலேஷனாக, அப்போ இது வந்து ரெஃப்ளெக்சிவ். இப்போ சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா பி கமா ஏவும் ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏயும் பியும் அம்மாவும் பொண்ணும் அப்படின்னு வரும்போது இப்போ அந்த இது வந்து எப்படி ஆகும்? இப்போது எம் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் எடுத்திருக்கோம். எம் இ மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். அப்போ டாட்டர் வந்து டாட்டர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். ஓகேவா? ரெண்டு பேருமே இவங்களுக்கு அம்மாவுக்கு பிள்ளை வந்து சிஸ்டராக வரமாட்டா, பிள்ளைக்கு வந்து அம்மா சிஸ்டராக வரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, நான் கான்செப்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா, என்னென்னா இது வந்து தங்கச்சி அக்கா முறை தான். அப்போ இங்கே எடுத்துருக்கிறது நம்ம என்ன, கிராண்ட் மதர், மதர், டாட்டர் தான் எடுத்துருக்கோம். ஸோ யாருக்கு யாருமே சிஸ்டராக வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்னு கொடுத்துட்டோம். இப்போ ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவில் என்னது? ஏக்கமா பி, பிகமா ஏ ரெண்டு ரிலேஷன் இருந்துச்சுன்னா ஏக்கமா சின்றது வந்து ரிலேஷனில் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கிராண்ட் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். ஓகேவா? மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். இப்போ கிராண்ட் மதரையும் டாட்டரையும் பார்க்கணும். ஓகேவா? அப்போது கிராண்ட் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப், சாரி, சிஸ்டர் ஆஃப் டாட்டர். ஓகேவா? எப்பயுமே நம்ம எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவது பார்ப்போம், ரெண்டாவதுக்கும் இது மூணாவதும் பார்ப்போம், அந்த மாதிரி. இப்போ வந்து கிராண்ட் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் டி. ஓகேவா? அப்போ இது எந்த என்ன ரிலேஷன்? ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். இதுவும் இந்த ரிலேஷனில் வருது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஒரு இது, சில நேரங்களில் ஒருவேளை கொஸ்டின்ஸில் வந்து அவங்க ரிலேஷனையே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எப்படி எடுக்கலாம், ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் யர் ஃபேமிலி அப்படின்னும்போது, இப்போ நான் வந்து கிராண்ட் மதர், மதர், டாட்டர்னு எடுத்திருக்கேன். இன் கேஸ் ஒரு மதருக்கு ஏன் ரெண்டு டாட்டர் பொம்பளை பிள்ளைங்க இருக்கக்கூடாது? டாட்டர் ஒன், டாட்டர் டூன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ரெஃப்ளெக்சிவில் என்ன எடுப்போம், மதரையோ டாட்டர் ஒன்னையோ எடுத்தோம்னா யாரை எடுத்தாலும் ஒரு ஆளை தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அம்மாவை மட்டும் எடுத்தோம்னா அம்மா வந்து அம்மாவுக்கே சிஸ்டராக வரப்போகிறாங்களா? கிடையாது. இப்போ டாட்டர் எடுத்தோம்னா டாட்டர் வந்து டாட்டருக்கே சிஸ்டர் வரமாட்டாங்க. ஸோ எப்படி எடுத்தாலும் ரெஃப்ளெக்சிவ் வந்து ரிலேஷன் இஸ் ரெஃப்ளெக்சிவ்னு சொல்லி வந்துடும். இப்போ சிமெட்ரிக் பாருங்களேன், மம்மியும் அந்த டாட்டரையும் எடுத்தோம்னா அம்மாவுக்கு இப்போ பொண்ணு வந்து சிஸ்டர் கிடையாது, பொண்ணுக்கு அம்மா சிஸ்டர் கிடையாது, நம்ம முடிச்சிடலாம். ஆனால் ட்ரான்சிட்டிவ் எடுக்கும்போது வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க, டாட்டர், மதர், டாட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன் வந்து டாட்டர் வந்து ஒருத்தி வந்து ஒருத்திக்கு சிஸ்டராக இருப்பாள். ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நான் அந்த ரிலேஷன் வந்து எப்படி எடுத்திருக்கேன், கிராண்ட் மதர், மதர், டாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ரிலேஷனாக வரும். ரிஃப்ளெக்சிவும் சரி, சிமெட்ரிக்கும் சரி, ட்ரான்ஸ்ஃபே ட்ரான்சிட்டிவும் சரி,
இன்கேஸ் உங்களுக்கு அது தோணுச்சுன்னா ரெண்டு டாட்டர் மாதிரி எழுதணும்னு எழுதுனீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த ரிலேஷன் வந்து வராது. ஓகேவா? நாட் அ சிஸ்டர் ஆஃப் இது. ஸோ இப்போ வந்து நம்ம கிராண்ட் மதர் மதர் டாட்டர்னு எடுக்கிறதுனால இது எல்லாமே வந்து வரும். ரிலேஷன் இஸ் ரெஃப்ளெக்சிவ், ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக், ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? எழுதிக்கோங்க. ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ், எல்லாமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ட்ரான்சிட்டிவ் கேட்கலையாங்களா? இதில் நம்ம இந்த சம்சை பொறுத்த மட்டுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மெயின். எப்போவுமே ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரே இது தான் எடுப்போம், ஒரே ஒரு இது மட்டும்தான். இப்போ கிராண்ட் மதர்னா கிராண்ட் மதர் எடுத்து அவங்களோடய கம்பேர் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சிமெண்ட்ரிக்னால் ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிடுவோம். இப்போ அம்மா பொண்ணு இல்லை அம்மா கிராண்ட் மதர் ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். எடுத்து நம்ம வந்து உல்டா பண்ணுவோம். அதாவது ஏபி இருக்கிற இடத்துல பிஏன்னு மாற்றி போட்டு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.